சென்னையில் இருசக்கர வாகனத்திற்கு வழிவிடவில்லை என கூறி மாநகர பேருந்து ஓட்டுநரை தாக்கிய இளைஞரை போலீசார் கைது செய்தார்கள். சென்னை ராயபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அரசு பேருந்து ஓட்டுநர் ஆனந்தன். இவர் உயர்நீதிமன்றத்திலிருந்து மீஞ்சீர் நோக்கி செல்லும் தடம் எண் 56B என்ற பேருந்தை ஓட்டி சென்றார். தண்டையார்பேட்டை அருகே சென்றபோது பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் ஒருவர் ஹாரன் அடித்துக் கொண்டே வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் பேருந்தை வழிமறித்து உள்ளே ஏறிய இளைஞர் ஓட்டுநர் ஆனந்தனை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பேருந்தில் பயணித்தவர்கள் அந்த இளைஞரை மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தார்கள். இருசக்கர வாகனத்திற்கு வழிவிடாத ஆத்திரத்தில் ஓட்டுநரை தாக்கியதாக இளைஞர் ஒப்புக்கொண்டதால் அவர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் சிறையில் அடைத்தார்கள். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடாஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.